அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டர்க்கி எர்த்குவேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த கணக்கெடுப்பு போய்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 50,000 மேற்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட இறந்துருக்கிறதா இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்ட கணக்கு இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு வந்து இயற்கை பேரழிவு நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இவ்வளோ பெரிய மனிதர்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்களே அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நம்ம சில கால்குலேஷன்ஸ்லாம் போடவே முடியாது. அது எல்லாமே வந்து இறை கணக்கு. ஸோ இது ஏன் அப்படி நிகழுது, இது ஏன் அப்படி நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரே பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இறைவனை நோக்கி இறைவா அந்த உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுங்க, நல்ல பிறவி இல்லா பெருவாழ்வை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர, அங்கே இறங்கி செயல்படக்கூடியதுன்றது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சில பர்சன்ஸ் வந்து அங்கே போயிட்டு அந்த ஹெல்ப் எல்லாமே பண்ணலாம். இந்த எர்த்குவேக்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவ வாக்கியர் பாடல் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று தரேன். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், இந்த வாழ்க்கை நிலையற்றது, எந்த நேரம் வேணால் எந்த நொடி பொழுது வேணால் இந்த வாழ்க்கை டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக அந்த டர்க்கி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆகுது. எந்த ஃபோட்டோன்னா, கையில் வந்து ஒரு 4-5 பன்னோட ஒருத்தர் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அதுக்கு என்ன போடப்பட்டிருந்த கேப்ஷன் என்ன போடப்பட்டிருந்ததுன்னா, 33 மேற்பட்ட பில்டிங்கோட ஓனர் அவர் கிட்டத்தட்ட இது எல்லாமே அழிஞ்சதோட நேரம் என்ன அப்படின்னா, 17 செகண்டில் இவரோட 33 பில்டிங்கும் அழிஞ்சு நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ கையில் பிரெட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுக்கு கையேந்தக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இணையதளத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஃபேக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அது எப்போன்னா 1999 எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ, இப்போ வரைக்கும் அதை வந்து இணையதளத்தில் சுற்றிட்டு இருக்கு. பட் அது ஃபேக்காக இருந்தாலும் அது அவங்க சொன்ன சில அந்த கேப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ எந்த நேரத்தில் வேணால் மனிதனோட நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் தண்ணி வந்துச்சு. எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கிறவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை வந்து சாப்பாட்டுக்கு கையேந்தி தான் நின்றுட்டுருந்தான். மேலே இருந்து ஏதாவது வந்து போட்டுற மாட்டாங்களா சாப்பிட்றதுக்கு, தன்னோட குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு பால் பாக்கெட் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனிதனும் பார்த்துட்டு இருந்தான். அவன் கையில் காசு இருந்தாலும் சரி, லாம்போகிரினி கார் வச்சுருந்தாலும் சரி, ஃபெராரி கார் வச்சுருந்தாலும் சரி, எதுவுமே அவனை காப்பாற்றலை. ஒரே ஒரு விஷயம் என்ன, உணவு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அவன் வந்து கையேந்தி காத்துட்ருந்தான். அப்போ என்னென்னா, இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தை, மனிதரோட நிலைமை எப்போ வேணால் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 33 பில்டிங் 17 செகண்டில் போச்சா அவருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஏன் இந்த சம்பவம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போது இந்த பர்சனுக்கு 33 பில்டிங்கே ஒரு 17 செகண்டில் போகல, ஓகே. இந்த மாதிரி பல பில்டிங் வச்சுருந்த ஒருத்தவங்களோட வாழ்க்கை அன்றைய நாளில் மாறாமல் இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறியிருக்கும், எத்தனையோ பேர் இந்த மாதிரி சஃபர் ஆகியிருப்பாங்க. அந்த ஒரு போஷனை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பார்க்காதீங்க. அப்போது அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாத மனித வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ்ந்துட்டு போகணுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. மற்றவர்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய வகையில், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்மளோட வாழ்க்கை என்பது இருந்து ஆகணும். அதனால தான் ஷிவ் வாக்கியர் என்ன ஒரு விஷயத்தில் சொல்லுவார்னா, நீல வீடு கட்டுவீர், நெடும் கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே. அதாவது, நீல வீடு கட்டுவீர், நெடும் கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலன்று நின்றிடும். அதாவது, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும், ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லி சிவாக்கியரோட பாடல் இருக்கும். என்னன்னா, நல்ல சந்தோஷமா வந்து பெரிய வீடு கட்டுவானா, அந்த பெரிய வீட்டுக்கு, நீளமான வீட்டுக்கு, அதாவது நீல வீடு கட்டுவீர், நெடும் கதவு சாத்துவீர்னா, நல்லா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று போட்டுப்பானா, எது சந்தோஷமா இதுக்கப்புறம் வாழ போறேன், நல்ல நான் என்னோட மனைவி மக்களோட நான் சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய வீடு கட்டி நல்ல பெரிய ஒரு கதவை போட்டு சந்தோஷமா வாழலான் இருக்கும் போது, காலன் ஓலை வந்த போது கை கலந்து நின்றுடும்னா என்னது, யமன் வந்து அழைக்கும் போது எதுவுமே தெரியாது, அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, தன்னோட கையே செயல்படவே படாது, அவ்வளவுதான், எடுத்துட்டு போங்கன்ட்டு நீங்க வந்து சரண்டர் ஆயிடுவீங்க. எப்படி அவங்க கிட்ட நீங்க போய் போராட முடியும், இல்ல இல்ல நான் இருந்துட்டு வரேன், இன்னும் கொஞ்ச நாள் இப்பதான் வீடு கட்டியிருக்கேன், நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா என்னோட மனைவி மக்கள் கூட இருக்கணும்னா எப்படி அவன் விடுவான்?
வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னன்னா, நீல வீடு கட்டிவீர், நெடுங்கதவி சாத்துவீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்த போது கை கலந்து நின்றிடும், ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க, அங்கே நிகழ்ந்த சம்பவம் இங்கே நிகழ்றதுக்கு ஒரு நொடி பொழுதாகாது. இல்லை அந்த சம்பவம் தான் நிகழணுமானா அப்படியும் கிடையாது. எப்படி வேணால் மாறலாம் மன்னரோட வாழ்க்கை. இமீடியட்டாக ரோட்டில் போகும்போது அப்படியே மாறிடலாம், ஒரு ஒரு செகண்டில் மாறிடலாம், இல்லை நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் மாறிடலாம், எப்படி வேணால் மாறிடலாம். ஸோ நிரந்தரம் இல்லாத அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது மட்டும் புரிஞ்சுங்க. இருக்கும்போதே மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விதத்தில் எப்படி இருக்க முடியும், மற்றவங்களை காயப்படுத்தாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்றது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை சிறப்புடையதான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.